நெக்ஸ்ட் பாய் எக்ஸாம்பிள் 2.9 இது ஒரு இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ் பா. ஆமாம், இதுலேருந்து உனக்கு வந்து 5 மார்க் கொஸ்டின் 3 மார்க் கொஸ்டின் வந்து உங்களுக்கு பப்ளிக்கில் கேட்பாங்க. நம்ம ரிசார் இன்ட்டு ஃபார்ஷியல் ஃப்ராக்ஷன், அதாவதுப்பா ஒரு ஃப்ராக்ஷன் கொடுத்துருப்பாங்கப்பா, அதை வந்து ஃபார்ஷியல் ஃப்ராக்ஷனை மாற்றணும். ஃபார்ஷியல் ஃப்ராக்ஷனுங்கிறது அந்த கிவன் ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவலான ஃப்ராக்ஷன். ஓகேவா, எப்படி ஃபைண்ட் பண்ணுறதுன்னு பாருங்களேன். இப்போ 1 ÷ x²-a² நீங்கள் ஃபார்ஷியல் ஃப்ராக்ஷனை மாற்றி சொல்கிறாங்க. அப்போது டினாமினேட்டர் வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள், அது ஒரு டைப்பு. சில இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, அது ஒரு டைப்பு. ஓகேவா, ஃபேக்டரைசிங் அண்ட் நான் ஃபேக்டரைஸுன் இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது வந்து ஃபேக்டரைசிங். இப்போ 1 ÷ x²-a² இது a²-b² ஃபார்மெட் இருக்குது. அப்போ x-a x + c அடிக்கலாமா? இப்போ 1 ÷ x - a x + c ஈக்குவலாக இதை எடுக்கலாம்னு பாருங்கள். ஆமாம், 1 ÷ x - a x + c ஃபஸ்ட் ஆஃப் ஆல் a·x-a b·x + c மாற்றிக்கோங்க. ஓகேவா, இப்போ x-a x + a ரெண்டுக்கு அடிச்ச பண்ண x-a × x + a இப்போ கிராஸ் பண்ணிட்டு a × x + a + b × x - a. இப்போ இதை ரெண்டும் ஈக்குவல் பண்ணும்போது x-a x + a கேன்சல் ஆயிருமா? அப்போ 1 = a × x - a x + c + b × x - a இருக்கேன். இப்போ நம்ம வந்து ஏ வேலி பி வேலி ஃபைண்ட் பண்ணணும். அதனால் என்ன பண்ணிட்டீங்கன்னா, ஏ வேலி ஃபைண்ட் பண்ணதுக்கு என்ன பண்ணிக்கணும், பி வேலி ஃபைண்ட் பண்ணலாமா ஃபஸ்ட்டு? சரி, இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு பட் எக்ஸுக்கு வந்து ஏன்னு போடுங்க. எக்ஸுக்கு ஏன்னு போட்டால் என்ன கேன்சல் ஆயிரும், பி கேன்சல் ஆயிரும், ஏ மட்டும் இருக்கும் பாருங்கள். எக்ஸுக்கு ஏ போடுங்க, a-a அப்போ பி 0, a-a 0 × b 0 ஆயிரும். இப்போ a + a 2a, அப்போ 1 = a × 2a, அப்போ a = இந்த 2a மல்டிபிள் கேன்சல் டிவைட் ஆயிரும். அப்போ a = 1 ÷ 2a. அடுத்து உங்களுக்கு பி வேல்யூ தெரியும்னா எக்ஸுக்கு மைனஸ் ஏ போடுங்க. இந்த ஈக்குவேஷனில் எக்ஸுக்கு மைனஸ் ஏ போடுங்க, மைனஸ் ஏ ப்ளஸ் ஏ 0வா, 0 × a 0 ஆயிரும். அப்போ -a - -2a, அப்போ 1 = b × -2a வரும். நம்ம தேவை பி, அப்போ b = எதாச்சும் டிவைட் பண்ணுவோம், -1/2a. அப்போ ஏ வேல்யூ வந்து 1/2a, பி வேல்யூ வந்து -1/2a. அப்போ அந்த ஏ வேல்யூ பி வேல்யூ சப்ஜெக்ட் பண்ணுங்கள். அப்போ ரெக்யூட் பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் 1 ÷ ஏன்னா 2a கீழே வந்துடுமா, 1 ÷ 2a × x - a. இந்த பிக்கு -1/2a -1/2a × x + a. அப்போ கிவன் ஃப்ராக்ஷனுக்கு ஈக்குவலான பார்ஷியல் ஃப்ராக்ஷன் வந்து 1 ÷ 2a × x - a -1 ÷ 2a × x + a தான். ஓகேவா, அடுத்தபடியாக 3x + 1 செகண்ட் ஒன், 3x + 1 ÷ x - 2x + 1. சரி, இப்போ இங்கே வந்து இங்கே ஆல்ரெடி வந்து ஃபேக்டரைஸ் பண்ணியே இருக்குது. அப்போ a·x - 2 b·x + 1 எடுத்துக்கலாமா? ஸோ அப்போ இந்த இடத்துல நீங்கள் வந்து x-2 x + 1 இந்த ரெண்டே வந்து எல்சியம் எடுத்துட்டீங்க அப்படின்னா கிராஸ் மல்டிபிளை, இப்போ a × x + 1 + b × x - 2 வந்துடுமா? ஸோ அப்போ x-2 x + 1 கேன்சல் ஆயிரும். அப்போ 3x + 1 = a × x + 1 + b × x - 2 வந்துடும். இப்போ உங்களுக்கு வந்து ஏ வேல்யூ வேணும்னா எக்ஸுக்கு 2 போடுங்க, எக்ஸுக்கு 2 போட்டால் 2 - 2 0 ஆயிரும். 2 + 1 = 3. அப்போ 3 × a = இங்கே எக்ஸுக்கு 2 போடுங்க, லெஃப்ட் சைடு 3 × 2 = 6, 6 + 1 = 7, 7 = a × 3. நமக்கு தேவை ஏ, அப்போ a = இந்த 3 டிவைடில் போயிடும், a = 7/3. உங்களுக்கு பி வேல்யூன்னா எக்ஸுக்கு -1 போடுங்க, -1 + 1 0 ஆயிரும். ஸோ வந்து பி வேல்யூ கிடைச்சிரும், -1 - -2 - 3. அப்போ இங்கே -1 போட்டிங்கன்னா 3 - 3 + 1 - 2, -2 - -2 = v × -3 ஆயிரும். -1 கேன்சல் ஆயிரும், b = 2/3 வந்துடும். நீங்கள் ஃபைண்ட் பண்ண ஏ வேலி பி வேலி இதை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா ஏக்கு வந்து என்ன போடுவீங்க, 7/3 போடுவீங்களா? அப்போ 7/3 × x - 2, 7/3 ÷ x - 2, பிக்கு வர 2/3, 2/3 ÷ x + 1. அப்போ 3 கீழே வந்துடும். அப்போ 7 ÷ 3 × x - 2, 3 கீழே வந்துடும், ப்ளஸ் 2 ÷ 3 × x + 1 ஆகுது. ரெக்யூர்ட் என்னது, பார்ஷியல் ஃப்ராக்ஷன். ஓகேவா, அடுத்து இது வந்து ஃபேக்டரைஸ் பண்ணக்கூடியது. அடுத்து ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி எதாவது இருக்கா? இல்லாமல் ஃபேக்டரைஸ் பண்ணுற மாதிரி இல்லை. அடுத்து நான் ஃபேக்டரைசிங் செகண்டு இது பாருங்கள், x²·x²+1 x-1 x+2 இந்த மாதிரி வந்து ஒரு குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் இருக்குது. ஆனால் அந்த குவாட்ரடிக் ஃபங்க்ஷன் வந்து நீங்கள் ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது. ஏன் முடியாது, x²-1 இருந்தால் a²-b² ஃபார்மால் x + 1 x - 1 போட்டுவிடுவீங்க. இங்கே x²+1 ஃபேக்டரைஸ் பண்ண முடியாது, இது வந்து செகண்ட் டைப்பு. ஸோ இப்போ தனித்தனியாக போட்டிங்கன்னா இங்கே இங்கே ஒரு x-1 x+2 வாங்க, அப்போ a·x - 1 b·x + 2. அடுத்து இந்த குவாட்ரடிக் ஃபங்க்ஷனுக்கு போடாமல் மட்டும் ஏபி ஆல்ரெடி போட்டாச்சா, அடுத்து cx+1 போடணும். இந்த மாதிரி ஒரு நம்ம லீனியர் ஃபார்மில் போடணும், cx + d.
CX plus D divided by X square plus 1. A by X minus 1, B by X plus 2, plus CX plus D divided by X square plus 1. Illana, either you put a bola. AX plus B divided by X square plus 1 and bote, plus C by X minus 1, plus D by X plus 2 and bola. Okay, now, either and either one, LCM or the LCM or X minus 1, X plus 2, X square plus 1 or more. Left side on the x a into x plus 2 x square plus 1 and x minus 1 varadhe inge x plus 2 varadhe b into x minus 1 x plus x square plus 1 plus c x plus d into enna varadhe x square plus 1 varadhe x minus 1 x plus 2 denominator rendu cancel aayirum okay va ipo a b c d the four values ni find pananum eppadi find pananum paare ni x ku 1 nu pota x க்கு 1 போட்டா b 0 ஆயிருமா cd ங்க கேன்சல் எப்படி இங்க 1 minus 1 0 0 into anything 0 ஆயிரும் இங்க 1 minus 1 0 0 into anything 0 ஆயிரும் இங்க உங்களுக்கு a மட்டும் கிடைக்கும் 1 plus 2 3 1 plus 1 2 இங்க x க்கு 1 போடுவோம் 1 is equal to a into 3 into 2 னு வரும் 3 2 are 6 அப்போ a 6 a is equal to 1 therefore a is equal to 1 by 6 னு எடுத்துறோம் அதே இதே நீ x க்கு minus 2 போட்டீங்கன்னா a கேன்சல் ஆயிரும் CD in cancer. The burning minus 2 plus 2 0 with plus 0 0 minus 2 plus 2 0 plus 0 0 1 B get a 0 minus left side minus 2 minus 2 put minus 2 minus 1 minus 3 minus 2 square 1 4 4 plus 1 5 our minus 15 minus minus cancer. Number B is equal to 2 by 15 get a 0 okay. At the body, only one the ball in another one A B get a which is C 1 and D 1. Equating the coefficient of x cube ரெண்டு பக்கமும் வந்து x cube ஓட டம் வந்து ஈக்குவேட் பண்ணீங்க x cube ஓட கோஎஃபிஷியன்ட் ஈக்குவேட் பண்ணா பாருங்க x into x square ஒரு x cube அப்ப a கொண்டு வந்து ax cube வந்துரும் x into x square x cube அப்ப b into x cube வந்துரும் x into cx அப்ப cx cube வந்துரும் அப்ப அது கோஎஃபிஷியன்ட் வந்து c இங்க a இங்க b இங்க c அப்ப a plus b plus c லெஃப்ட் சைடு வந்து உங்களுக்கு x cube டம் இல்லை x cube டம் இல்லை அப்படினா 0 இப்போ இதல a யும் b யும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் அதை சப்ஸ்டிட் பண்ணி c வேல்யூ கண்டுபிடிக்கலாம் c is equal to minus 3 by 10 னு வரதா ஓகேவா அடுத்துபடியா இதே மாதிரி உங்களுக்கு வந்து உங்க d யும் வரும் a plus அப்ப c வந்து minus 3 by 10 னு வரதா அடுத்துபடியா வேறு என்னது அதே மாதிரி ஏ டி வேல்யூ வேணும் பண்ணுங்க ஏ இன்ட்டு டூ நம்ம இ இது கூட நீங்கள் சாதாரணமாக ஏதாவது ஒரு வேல்யூ கூட போட்டுக்கலாம் போட்டு ஏ இன்ட்டு டூவா இந்த ஈக்குவேஷனை பாருங்க ஏபிடியா அப்போ எல்லா வேலையும் தெரியுமா உங்களுக்கு மைனஸ் த்ரீ பை டென் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டி வேல்யூ வந்து ஒன்று வருது ஒன் பை டென் வருது டி அந்த டூ டி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டென்னா டூ டி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டென் அப்போ டூ டி தானே அப்படியே சப்ஸ்ட் பண்ணணும் ஸ்விக் சப்ஸ்ட் பண்ணுங்க ஆமாம் டூ பை டென்னு அப்போ என் டி இஸ் ஈக்குவல் டு ஒன் பை டென் வருது ஓகேவா சப்ஸ்ட் பண்ணுங்கள் ஏ நீங்கள் ஃபைண்ட் பண்ண ஏபிசிடி வழியாக இருக்கணும் அப்போ எக்ஸ் எக்ஸ் டூ இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன் எக்ஸ் மைனஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஏக்கு போல் ஒன் பை சிக்ஸா பிக்கு போல் டூ பை ஃபிஃப்டினா ப்ளஸ் சி எக்ஸ் சிக்கு போல் மைனஸ் த்ரீ பை டென்னா அப்போ எக்ஸ் ப்ளஸ் டிக்கு போல் ஒன் பை டென்னா சிக்ஸு கீழே வரும் ஒன் பை சிக்ஸ் இன்டெக்ஸ் மைனஸ் ஒன் ஃபிஃப்டீன் கீழே வந்துடும் டூ பை ஃபிஃப்டீன் இன்டெக்ஸ் ப்ளஸ் டூ இதில் டென் எல்சியம் எடுத்தால் ஒன் மைனஸ் த்ரீ எக்ஸ்னு வந்துடும் டென்னு கீழே வந்துடும் அப்போ ஒன் மைனஸ் த்ரீ எக்ஸ் டோட்டல் பை டென் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று வந்துடும் ஓகேவா அப்போ இந்த மாடலை வந்து ஆமாம் ஃபேக்டரைஸ் பண்ண அதாவது நான் ஃபேக்டரைசிங் அப்படின்னா உங்களுக்கு வந்து லீனியருக்கு ஃபார்மும் மேலே வரும் ஓகேவா ஆமாம் ஏஎக்ஸ் ப்ளஸ் பின்னு வரும் இல்லைன்னா சிஎக்ஸ் ப்ளஸ் டின்னு வரும் இல்லை பிஎக்ஸ் ப்ளஸ் சின்னு வரும் ஓகேவா அந்த ஃபார்மேட்டில் போட்டுருக்கோம் சொல்ல முடியுதா ஃபேக்டரைஸ் பண்ண முடியாட்டி